ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம அபிராமி அந்தாதியினுடைய பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியினுடைய 57வது பாடலை பற்றி. முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், அதற்கு பிறகு பாடலினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐயன் அளந்தபடி இருநாழினில் கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே. ஐயன் அளந்தபடி இருநாழினில் கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி அப்படின்னு ஆரம்பிக்கின்ற ஐயன் சிவபெருமான். சிவபெருமான் அன்றாடம் இந்த உலகுக்கு படியளக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தாயாருக்கு எவ்வளவு நெல் கொடுக்குறாராம், இருநாழி நெல் கொடுக்குறாராமா. இருநாழி அப்படின்னா என்ன, நாழி அப்படின்னு ஒன்று இருந்தது. இந்த கணக்கு பார்க்கும்போது பழைய காலத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, 10 நாழி வாங்கிட்டு வா அப்படின்பாங்க. படி, மரக்கா இப்படிலாம் கணக்கு பார்த்தவங்களுக்கு நாழி அப்படின்னா என்னன்னு தெரியும். அப்படி இரு நாழி நெல்லை கொடுத்து உலக மக்களுக்கு படியளக்க சொல்லுகிறாராம் ஐயன் சிவபெருமான். அப்போ அம்பாள் ஒரு நல்ல குடும்பினியாக இருக்கின்றாள். அம்பாளுக்கு சதாசிவ குடும்பினி அப்படின்னு ஒரு பேர். பெண்களுக்கே வந்து குடும்பஸ்திரீ அப்படின்னு சொல்லுவாங்க, குடும்பினி அப்படின்னு சொல்கிறது உண்டு. மனைவிக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது. குடும்பினா என்ன, ஒரு குடும்பத்தை மிகச்சரியாக வழிநடத்தக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அவள் சதாசிவ குடும்பினி அப்படின்னு பெயர் பெற்றவள். அப்படின்னா என்ன, சதாசிவனுடைய குடும்பத்தில் இருந்து அனைத்து உலக மக்களுக்கும் படியளக்கக்கூடியவள் அவள் தான். நம்மெல்லாம் சதாசிவ குடும்பத்தில் தானே இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருக்கும் அவள் தானே படி அளக்கணும். படி அளக்கிறதுனா என்னம்மா அப்படின்னா, இந்தந்த நாள் இந்தந்த உணவு இன்னாருக்கு போய் சேரணும், இந்த பொருள் இவருக்கு கிடைக்கணும், இந்த வேலையில் அவருக்கு இன்ன பலன் கிடைக்கணும், இது எல்லாமே படி அளக்கிறது தான். அதனால்தான் இறைவனும் இறைவியும் ஒரு நாள் மதுரையில் படியளக்கும் நாயகனும் நாயகியுமாக எழுந்தருளி அருள் புரிவார்கள். அஷ்டமி சப்பரம் வரும்போது படியளக்கிறதுக்காகவே சுவாமி அன்னைக்கு எழுந்தருளுவர். அப்படி படி அளக்கக்கூடிய அவருக்கு சுவாமி அளந்து தான் கொடுக்குறாராமா. எவ்வளோ கொடுக்குறாராம், 2 நாழி நெல் தான் கொடுக்குறாராம். இதை வச்சு அம்பாள் எவ்வளவு காப்பாற்றணும், எவ்வளவு அறங்களை வளர்க்கணும், 32 அறங்களை அவள் வளர்க்கின்றாளாமா. அறங்கள் வளர்க்கும் நாயகி ஆனபடியினாலே அவளை அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாத்துக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்கணும், எல்லா ஜீவராசிக்கும் கொடுக்கணும், இதை வச்சு சரியாக குடும்பம் நடத்தணும். ஆக ஒரு நல்ல குடும்ப தலைவியாக அம்பாள் விளங்குகின்றாள். அதனால் தான் சொல்கிறார், ஐயன் அளந்தபடி இருநாழி நெல் கொண்டு இந்த உலக மக்கள் எல்லோரையும் உய்விக்கக்கூடிய உன்னையும் நான் வாழ்த்துகின்றேன். எதனால், இந்த வாயால் உன்னை நான் வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், புகழ்கின்றேன், ஆராதிக்கின்றேன். இந்த வாயால் மகிழ்ந்து நான் பாடுகின்றேன். எவ்வளோ ஒரு அழகாக நீ குடும்பம் நடத்துகிற, ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையின் வெற்றியே அவள் நடத்துகிற குடும்பத்தை பார்த்து தான் இருக்கு. சில பெண்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கனமாக இருப்பாப்பா, 10 ரூபானாலும் யோசிச்சு தான் செலவு பண்ணுவாள், தேவையானதான் வாங்குவாள், பொருளை வீணே ஆக்க மாட்டாள், அப்படி கட்டுச்சிட்டா குடும்பம் நடத்துகிறா அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம். அப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு பெண் குடும்பம் நடத்துறதுக்கு கூட ஒரு கலை. அம்பாள் குடும்பம் நடத்துகிறத பற்றி கேட்கவா வேணும், அவள் இந்த உலகத்தில் ஒன்று ஒரு ஒரு திசையில் ஓடுது. ஒன்று கிழக்க ஓடுனா ஒன்று மேற்க ஓடுது, ஒன்று வடக்க ஓடுது, ஒன்று தெற்க ஓடுது. எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து எல்லாத்துக்கும் வேணுங்கிறத செய்து அறங்களை வளர்த்து உயிர்களை காப்பாற்றி, அப்பா, ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்தை பார்க்கறதுக்குள்ளே நமக்கு அப்படியே தலை சுற்றி மயக்கம் வந்துடுது. இத்தனை ஜீவராசிகளையும் அம்பாள் காப்பாற்றணுன்னா அப்போ அந்த காமாட்சி எப்படி அறம் வளர்க்கும் நாயகியாக விளங்குகிறாள் யோசிச்சு பாருங்கள். அதனால்தான் காமாட்சிக்கு படியளக்கும் தேவி அப்படின்னே பேர். அவள் தான் அந்த இருநாழி நெல் கொண்டு உலகத்துக்கே படியளந்து அருள் புரிகின்றாளாமா. அவளை பற்றி எவ்வளவு வேணாலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த அம்பிகையை வாயார வாழ்த்தி மனமார பாடி, நான் உன்னை பாடி பணிந்து தானே வழிபடுறேன், அந்த வாயால் நான் இன்னொரு வேலையும் செய்கிறேன் அப்படிங்கிற, ஒருவர் தம்பால் செய்ய பசும் தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று, என் வயிற்று பிழப்பை நடத்தணும் இல்லை, அதனால் ஒருத்தர்கிட்ட நான் போய் அவரை தமிழால் பாடி, அதாவது எந்த தமிழால் நான் உன்னை பாடினேனோ
எந்த தமிழால் நான் உன்னை பூஜித்தேனோ அதே தமிழால் அந்த மனிதனையும் பாடி, அந்த மனிதனையும் புகழ்ந்து, அந்த மனிதனையும் வர்ணித்து, அவரிடத்திலிருந்து பரிசுகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு வந்து என் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கின்ற நிலைக்கும் நான் ஆளாகி இருக்கின்றேன். இது இயல்புதானே? யாராக இருந்தாலும் இந்த வேலை செஞ்சுதானே ஆகணும். கடவுளை மட்டுமே தான் நான் பாழ்த்துவேன், கடவுளை மட்டுமே தான் நான் துதிப்பேன் அப்படின்னு இருக்க முடியாதே. கூட இருக்கக்கூடியவர்களை வாழ்த்தணும், பாராட்டணும். மனைவியோ, கணவனோ, மேலதிகாரியோ, இல்லைன்னா யார்கிட்ட நம்ம வேலை செய்கிறோமோ அந்த முதலாளியோ யாராக இருந்தாலும் சரி, அவரையும் நம்ம ரெண்டு வார்த்தை பாராட்டணும். அது பொய்யாக கூட இருக்கும் சில நேரத்தில். சில நேரம் முதலாளி ரொம்ப கோபமாக நடந்துக்குவார், இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்கய்யா, பார்த்துக்கிறேன், ஓகே சார், நான் பண்ணிக்கிறேன், இந்த ஒரு தடவை நீங்கள் என்ன மன்னிச்சுக்கோங்க, தப்பே இருக்காது நம்ம மேலே. ஆனால் வேலை போயிடுமே, அந்த வேலையை தக்க வச்சுக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? இப்படி உன்னை வாழ்த்திய இந்த வாயால் நான் என்ன பண்ணுறேன், இந்த உலகத்தில் இந்த வேலையும் நான் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். ரொம்ப வருத்தமாக சொல்கிறார் அபிராமி பட்டர். பல நேரம் இந்த பாடலை நான் நினச்சி பார்க்குறது உண்டு. நம்ம ஒவ்வொருவரினுடைய வாழ்வியலையும் எவ்வாறு தன் வாழ்க்கையோடு அப்படியே இணைத்து கொண்டு அபிராமி பட்டர் பாடியிருக்கிறார். சில நேரம் சிலர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு ஏன் தான் இந்த தலையெழுத்தை கடவுள் கொடுத்தாருனே தெரியல, இன்றைக்கி என் மேலே எந்த தப்பும் கிடையாது, ஆனால் என் முதலாளி திட்டினதெல்லாம் நான் கேட்டுகிட்டு தான் வந்தேன். ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்த நாள் போனால் அதே முதலாளியை இன்னொருத்தர்கிட்ட நான் பெருமையாக பேசித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா என்னுடைய தொழில் அது போல், என்னுடைய வாழ்க்கை அப்படி அமைந்து விட்டது. சே, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு பல நேரம் நம்ம புலம்புறோம்ல. இந்த புலம்பலை அப்படியே அபிராமி பட்டர் எதிரொலிப்பது போல இல்லை இந்த பாட்டு? அதைத்தான் அவர் சொல்கிறார். உன்னை வாழ்த்தி வணங்கினேன் வாயால், நீ யாரு, சாதாரணமானவளா? ரெண்டே நாழி நெல் கொடுக்குறார் சுவாமி, அதை வச்சிக்கிட்டு அறங்களை வளர்த்து உயிர்களை காத்து மக்களுக்கு வேணுங்கிற நன்மையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவள் நீ. பெரியோயா இருக்கக்கூடிய உன்னையும் வாழ்த்திய அதே வாயால், தப்பே பண்ணலனா கூட இந்த மனிதர்களோடும் இப்படி நான் பேச வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில சொல்றாரு, பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய், இதுவோ உந்தன் மெய்யருளே அப்படின்னு நிறைவு செய்துட்ட. அங்க பொய் பேசுறேன், இங்க மெய் பேசுறேன். இப்படி பொய்யும் பேசி மெய்யும் பேசி ஒரே வாயில இப்படி சொல்ல வைக்கிறியே, இதுவா உன் கருணை? சரி, இப்படித்தான் நான் வாழணும் அப்படிங்கிற கருணையை நீ இப்படித்தான் எனக்கு காட்டியிருந்தீனா, அதை என்னால் மாற்றவா முடியும்? வேற வழி இல்லையே, அதை நான் அனுபவித்து தானே ஆக வேண்டும், அனுபவிக்கிறேன் அப்படின்னு அவர் ரொம்ப பணிவாக ஒத்துக்கிறார். பொய்யோ மெய்யோ ஒருவாய் தானே பேசுது, அங்கே வாழ்த்திய வாயே இங்கே இப்படி பேசுதே, அந்த அம்பிகையை வாழ்த்திய வாயால் இப்படி ஒரு மனிதனை வாழ்த்தலாமா அப்படின்னு யோசித்தோம்னா இந்த உலக வாழ்க்கை நமக்கு சுகப்படுமா? படாது இல்லை. அதனால் அவர் சொல்கிறாரு, என்னம்மா என்னுடைய வாழ்க்கையில் இப்படி பொய்யும் இங்கே பேச வைக்கிற, அங்கே மெய்யும் அந்த வாயால் பேச வைக்கிற, இதுதான் உன் அருள் அப்படின்னா அப்படியே இதை நான் ஏற்றுக்கிறேன். இதில் நான் மாற்றுறதுக்கு எனக்கு எந்த தைரியமும் கிடையாது, அதற்கான அருகதையும் எனக்கு கிடையாது. இதுதான் உன் மெய்யருள், நான் இப்படித்தான் வாழணும், இதுதான் மனித வாழ்க்கை அப்படின்னு நீ சொல்லிட்டியா, அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன், வேற நான் வாய் திறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற. இந்த பாடலினுடைய பலன் என்ன அப்படின்னா, வறுமை நீங்குவதற்காக பாட வேண்டிய பாடல். நிறைய பேர் வறுமையில் வாடக்கூடியவர்களுக்கு இந்த கவலை கண்டிப்பாக இருக்கும். நான் யார் யார்கிட்டையோ போய் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், எப்படியோ என் தகுதிக்கு கீழே இறங்கி கூட நான் வேலை செய்கிறேன், ஆனால் என்னுடைய வறுமை தீர்வது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த வறுமையை முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு அழகான பாடல் இந்த பாடல். அன்றாடம் இந்த பாடலை பாராயணம் பண்ணலாம். நமக்கும் அம்பாள் சிறப்பாக படி இழப்பாள். இந்த உலகத்தில் எல்லா ஜீவனுக்கும் படி இழக்கிற தேவி நம்மளை விட்டுருவாளா என்ன? அதனால் அவள்கிட்ட அன்றாடம் பாராயணம் பண்ணி, அம்மா நீ வந்து அவங்களுக்கு கொடுக்குறியே, நீ படி இழக்கிறியே, எனக்கும் படி இழ, என்னையும் பாரு, என்னையும் பாருன்னு கேட்டால் நிச்சயமாக அம்பாள் நம்மை கண்கொண்டு பார்ப்பாள். அதனால் இந்த பாட்டை அன்றாடம் பாராயணம் பண்ணினா வறுமை நீங்கி வாழ்க்கையில் நல்ல உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். வறுமைக்காக மட்டுமல்ல, எல்லாவற்றிற்குமாக படியளக்கும் நாயகியை நாம் இந்த பாடல் பாடி வழிபாடு பண்ணலாம். இந்த அபிராமி அந்தாதி பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்சார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலேனா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி,
வணக்கம். ஐயன் அளந்தபடி இருநாழி நெல் கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே.